யார் இந்த கல்கி? கல்கினாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது பொன்னியின் செல்வன் நாவல் தான். ஏன்னா இவர் தான் பொன்னியின் செல்வன் நாவலை சோழ வம்சத்தை மையப்படுத்தி எழுதியிருக்காரு. இவரோட முழு பெயர் ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி. இவர் 1899 பூதமங்கலம் மலைமேடு அருகில் பிறந்திருக்காரு. இவர் பல்லவர்களை மையப்படுத்தி பார்த்திபன் கனவு மற்றும் சிவகாமியின் சபதம் ஆகிய நாவல்களை எழுதியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட கதைகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்காரு. இவர் இந்து கடவுளான விஷ்ணுவின் 10வது மற்றும் கடைசி அவதாரமான கல்கின்ற பெயர்ல ஈர்ப்பு இருந்ததாலும், இரண்டாவது தன்னோட வழிகாட்டியான கல்யாண சுந்தர முதலியார் அவரோட பெயர்ல இருந்து கல் என்ற வார்த்தையையும் தன்னோட பெயர்ல இருந்த முதல் எழுத்தான கீயையும் சேர்த்து கல்கின்னு தன்னோட பெயரோட இணைச்சுக்கிட்டாரு. 100ஆண்டு விழாவுல கல்கி அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய அரசு தபால் தலை வெளியிட்டாங்க. அமரர் கல்கி இது போன்ற நாவல்களை மற்றும் கதைகளையும் எழுதாம இருந்திருந்தா நமக்கு இது போன்ற சிறந்த வரலாறு தெரியாமலே போயிருக்கும். கடைசியா இவர் 5 டிசம்பர் 1954 அவருடைய 55வது வயதுல இறந்திருக்காரு. அவர் மறைந்தாலும் அவருடைய நாவல்கள் இன்றும் உயிரோட தான் இருக்கிறது.